வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுகளோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே துயமாய் சிந்தி தே தெரிவாய் வல்லால் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரும் அறிவுமவன் கல்லார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீய பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றால் அறியுமிடம் அறிவு முழுமை அது முத்தி அறிவு முழுமை அது முத்தி வாழ்க்கை வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோர் என் சந்தோஷச் செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதால் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நியதியாக்கும் எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்
தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வைகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் மொழிக்கென ஒரு சிறப்பு உண்டு, எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ழகரம், இது உலகில் உள்ள எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. மகரிஷி குஜராத் மொழியிலும் இதற்கு ஒப்ப ஒரு ஒலி குறியீடு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது தவிர்த்து வேறு எந்த மொழியிலும் இந்த ழகரம், சிறப்பு ழகரம் இல்லை. ஏன்? சரி, 2 நாட்களுக்கு முன்பு கூட தமிழ் மொழியிலே உணர்வை எளிதாக கடத்தல், ஆதி மொழிகளிலே ஒரு சில மொழிகள் மாத்திரமே இன்று புழக்கத்தில் உள்ளது, அதிலே தமிழ் மாத்திரமே இன்று கலாச்சாரத்துடன் பண்பாட்டுடன் கூடிய மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, அதெல்லாம் தனி, நம்ம வந்து மொழிங்கிற இதுக்கு போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, ஏன் இந்த ழகரத்தை பற்றி பேசுகிறோம்? யோகங்களிலே சிறந்த யோகம் ராஜயோகம். இதில் 8 பிரிவுகள் உண்டு, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இதில் ஒரு முக்கியமான ஒரு யோகம் லம்பிகா யோகம் என்று. இது என்ன அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய 7 முக்கியமான உயிர் மையங்களிலே சகஸ்ராரம் துரியம் என்று அழைக்கப்படக்கூடிய பினியல் சுரப்பி, இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் உயிரை உணரக்கூடிய நிலை ஆகினை, பிட்யூட்ரி, பினியல் அறிவை உணரக்கூடியது துரியம். இந்த பினியல் சுரப்பியை தூண்டிவிடக்கூடியதுக்கு சில பயிற்சிகள்லாம் உண்டுல்ல, அது லம்பிகா யோகத்திலே உள்நாக்கு மடக்கி மேலெண்ணத்தில், பேலட்டுன்னு சொல்லக்கூடிய மேலெண்ணத்தில் கடினமான பகுதி, அதுக்கு உள்பக்கமும் மிருதுவான பகுதி இருக்கும். நாக்கு உள்பக்கமாக மேற்புறமாக மடித்து உள்ளே போய் அந்த மிருதுவான பகுதியை தொட்டு பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த பினியல் சுரப்பி, இந்த மகரிஷி இன்னொரு வார்த்தையிலையும் அந்த சுரப்பிக்கு பெயர் கொடுத்திருக்கிறார், மனோ உண்மணி, மன உள் மணி, மனதுக்கானது பினியல் சுரப்பி என்று சொல்வார். இந்த சுரப்பியை தூண்டிவிட அதிலிருந்து அமிர்தம் சுரக்கும். இந்த சுரப்பு மனிதனுக்கு பசியற்ற நிலையை உருவாக்கும். அப்போ வேற எதுவுமே தேவையில்லை, இந்த உடல் அது பாட்டு சீராக இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற இது உச்சம். இது இந்த வகையில் தமிழ் மொழியில் இந்த ழகரத்தை சொல்லும் பொழுது நாக்கு மேலெண்ணத்தை தொடும், தொடும் பொழுது என்னாகும்? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தபடி பினியல் சுரப்பி தூண்டப்பெறும், அதிலிருந்து அமிர்தம் சுரக்கும், அப்போ நன்மையே விளையும். இன்னொன்னும் சொல்லுவார் மகான், என்ன சொல்லுவார்? வாழ்க வளமுடன் என்று ஒருவரை வாழ்த்துவதற்கு மனம் ஒரு பக்குவ நிலையில் இருக்க வேண்டும். ஆக இந்த வார்த்தையை வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித மன அலைச்சூழல் குறைந்த நிலைக்கு தன்னை போல வந்துடுவோம். இப்போ இந்த வாழ்க வளமுடனில் வரக்கூடிய ழகரம், சிறப்பு ழகரம், பினியல் சுரப்பியை தூண்டிவிடக்கூடியது, மனநிலை மன அலைவரிசையை குறைக்கக்கூடியது. நாம ஒருத்தரை வந்து நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி அது நம்மகிட்ட இருந்து தான் துவங்கும். ஆக வாழ்க வளமுடன் என்று நாம் அந்த வார்த்தை தொடரை உபயோகப்படுத்தினாலே நம் மன அலைச்சூழல் குறைந்து நமக்கு நன்மைகள்
துவங்கி மற்றவர்களுக்கும் நன்மையே போய் சேரும். ஆகையினாலே யாரை வேண்டுமானாலும் வாழ்க வளமுடன் என்று, இதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது, சின்னவங்க பெரியவங்க, ஆண் பெண், இனம் பேதம் எதுவுமே கிடையாது. வாழ்க வளமுடன் என்று மனதார யாரை வேண்டுமானாலும் வாழ்த்தலாம். இந்த ஒரு சிறப்பு நமது மொழியில் நமது மகான் வகுத்து கொடுத்தது. இதுக்கு இது இலக்கணம் சரியில்லாத இதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. ஞானிகள் முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்னால் அது இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டது என்று இலக்கண விதியே இருக்கின்றது. ஆகையினால் மகான் குறிப்பிட்ட இந்த வாழ்த்து வார்த்தைகள் மிகச்சரியே என்று அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு அம்மா அவர்களை வாழ்த்த, ஐயா அவர்களை அழைத்து அமைகிறேன். ஐயா வாங்கையா, வாழ்க வளமுடன் ஸ்ரீராமையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி சேஷகிரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சேஷகிரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடலாளம் பொருள் மனம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. நேற்றுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம் ஐயா. நின் சுழலின் பாடல் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். பாடல் முடிச்சோம். கோள்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் முறையாய் வரையறுத்த பாடல் முதல்ல இருந்து போடுங்கம்மா. தன்னை தான் சுற்றி தான் உருவம் கொள்ள பெற்ற தாய் கோளை சுற்றல் தக்க இடைவெளி காத்தல் பின்சுழலின் விரையே மான் பொருளாம் வின் துகள்கள் கூட்டமே கொள்ளாகி வந்ததனால் கூட்டு மொத்தம் மின் விரைவேயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை ஞான கலஞ்சிய கவி. மின் சுழலின் விரைவுதான் கோள்களின் இயக்க ஒழுங்கு. வானுலவும் கோள்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் முறையாய் வரையறுத்த விரைவினிலே தன்னை தான் சுற்றி தான் உருவம் கொள்ள பெற்ற தாய் கோளை சுற்றல் கைடை வெளி காத்தல் பின்சுழலின் விரையே மான் பொருளாம் வின் துகள்கள் கூட்டமே கொள்ளாகி வந்ததனால் கூட்டு மொத்தம் மின் விரைவேயாகும். மீனெனவே வான்வெளியில் மிதக்கும் கோளெல்லாம் மிக விரைவில் சுற்றுவதோடு இடைவெளியும் காக்கும். மீனெனவே வான்வெளியில் மிதக்கும் கோளெல்லாம் மிக விரைவில் சுற்றுவதோடு இடைவெளியும் காக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். குட் மார்னிங் எவ்ரிவன். பி பிளெஸ்ட் பை த டிவைன். டுடேஸ் போயம், த ஸ்பீட் ஆஃப் த எனர்ஜி பார்ட்டிக்கல் அண்ட் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். The vast universe is made of millions and millions of galaxies, all of which float around in space. Beyond the manifested universe lies the eternal space, vast, tranquil, limitless, and dark. The universe would appear to be a mere dot within the vast reaches of eternal space. The entire solar system, comprising of the sun and the nine planets, is moving through the universe at an incredible speed of 250 kilometers per second. The Milky Way galaxy rotates on its axis, carrying everything along with it,
ஆல் திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் த்ரூ இன்டர்ஃபரன்ஸ் த பவர் ஆஃப் த சிக்ஸ்த் சென்ஸ் த செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த டிவைன் ஸ்டேட் அண்ட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி பார்ட்டிகல் டுகெதர் கீப் த யூனிவர்ஸ் ரன்னிங் ஸ்மூத்லி த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் த அவுட் கம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்டர்கான் பை எட்டர்னல் ஸ்பேஸ் டிவைன் கான்ஷியஸ்னஸ் கால்ட் பிரம்மன் பை த சேஜஸ் ஆஃப் அன் earlier era is omnipresent in is exists within all things living and non-living everything in the universe works in accordance with the tenets of pattern precision and regularity for example even the tiny energy particle have a specific volume and they rotate in keeping with the laws that govern everything in nature Every object occupies a certain space in the universe depending on the quantity and quality of the energy particles that make the object. This characteristic is referred to as the length, breadth or depth which together gives it a specific size and shape. Shapes are the outcome of an association of millions of energy particles. Divine consciousness is present in all the things from the Paramanu to man and functions as the qualities of pattern, precision and regularity in everything. Everything in the universe is formed through an association of the energy particles. Every particle is a minute spinning wave of energy. All things are made of tiny energy waves that have come together to manifest as the objects. Every particle generates waves that exude from it to spread all over the universe and making into a huge magnetic field. Objects give off energy waves in keeping with the qualities which react with the waves coming from the other objects to go through a series of clash, reflection, refraction, penetration and interaction. In view of the foregoing, it becomes evident that magnetic waves are emitted by the stars and the planets constantly. This poem explains how the organization of stars and planets in structured layers during their formation and they rotate constantly. The entire universe rotates on an axis of its own and also shows how small and insignificant we individuals are within the vast universe. We do not amount to even a micro dot in it. We have lot of space to live very well in peace and harmony with everyone. Thank you all for the opportunity. Be blessed by the divine. இறைநிலை என்பது விட்டவெளியே அதன் மூலப்பொருளாகிய அதன் நுண்பகுதியாகிய விண்துகளே இயக்கம். இந்த விண்துகளின் கரைசலே காந்தமாகும். இதை பாரதியார் வெட்ட வெளியே அறிவாய் வேறு பல சக்திகளை ஒட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி விருவதுவாய் என்கிறார். மேலும் தன்மை ஒன்றில்லாததுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல படைத்ததுவாய் தான் பலவாய் நிற்பதுமே என்கிறார். இந்த காந்தத்தை மேக்னெட் என்பார்கள். மேக் என்றால் மகா என்ற கருத்தை விளக்கும் சொல்லாகும். நெட் என்றால் பிரபஞ்சம். எங்கும் உள்ள பொருள்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு வலை போல் பின்னி ஒரே பொருளாக இறைத்துகளையும் அது தன் மாற்றம் பெற்ற அனைத்து பொருள்களையும் இணைத்து கொண்டு இருக்கும் வலைத்தளம். இந்த வெட்டவெளிக்கு எந்தவித குணமோ பற்றோ கிடையாது. எனவேதான் இதனை நிர்குணத்தான் என்கின்றனர். ஆனால் அது ஜட பொருளும் அல்ல. உலகில் காணும் அனைத்து பொருள்களிலும் ஊடுருவி உள்ள அறிவு பொருள். அதன் இயல்பானது தன்னை தானே இறுக்கிக் கொள்ளும் தன்னிருக்க சக்தியாகும். இப்படி தன்னிடம் வருகின்ற எதையும் தனக்குள் ஈர்த்து வைப்பது கருணை, தன்னையே இறுக்கிக் கொள்வது அன்பு. தன்னை தானே இறுக்கிக் கொள்வதால் தன்னிருக்கும் அதிகமாகி இறைநிலையின் உண்மயமான துகள்கள் தன்மாற்றம் அடைகின்றது. இத்துகள்கள் எங்கே போகும், வேறு இடம் எங்கே? அந்த வெட்டவெளியான இறைநிலைக்குள் தானே போக வேண்டும். அப்படி தன்னுள் ஆழ்ந்துவிட்ட இறைத்துகளையும் வெட்டவெளியானது இறுக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது.
சுத்த வெளியாகிய இறைமுலைக்கு இரண்டு இயல்புகள் உண்டு. அவை வேகம் விவேகம். விரைவு என்ற வேகம் எழுச்சி பெற்று இயக்க அலை ஆற்றலானது போது அதன் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருக்க எல்லையற்ற இருப்பு நிலை அழுத்தம் கொடுக்க எழுந்த இயக்கம் ஓர் ஓட்டமின்றி சுழலோட்டமாகின்றது. இது வேறு ஒன்றும் இல்லை, இறைநிலையின் பிளவுபட்ட ஒரு பகுதிதான். இவை தன்னிறுக்கத்தால் அழுத்தப்படுவதால் தற்சுழற்சி வேகம் கொண்ட கோள வடிவ துகள்களாகி சுழன்று சுழன்று சென்று கொண்டே இருக்கின்றது. தாய்க்கோளையும் சுற்றி சுழன்று கொண்டேயும் இருக்கிறது. சுழலும் போதும் தன்னை தானே சுற்றி கொண்டும் மற்றொரு கோளையும் சுற்றி வருகின்றது. எந்த பொருள் சுழன்றாலும் அதன் சுற்றுவட்டத்தில் உள்ள விரைவு அதுபோல நடுமையத்தில் இருக்காது. இதை நாம் விரைவாக சுழலும் பொருள்களில் காணலாம். உதாரணத்துக்கு தீபாவளிக்கு நாம் விடும் சங்கு சக்கரம், இரண்டு சங்கு சக்கரங்களை ஒன்றாக விடும்பொழுது ஒன்று மற்றொன்றுடன் மோதாது, அதனுடைய ஒளி அலையால் விலகி நிற்கும், மையத்தில் எதுவும் இருக்காது. காரணம் அதனுடைய தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கே. எனவே ஒவ்வொரு விண்ணுக்கும் இரு பக்கங்களிலும் எல்லையற்ற பரவெளி அழுத்திக் கொண்டே இருப்பதால் மையப்புள்ளி நாளுக்கு நாள் அளவில் விரிவடைகிறது. அந்த அளவு சுழலுக்க பகுதி விண்ணில் குறைகின்றது. இறை நிலையின் பிளவுபட்ட பகுதியே இயக்கமாகும். இறை நிலையாகிய இருப்பு நிலை பொருள் பின்னாகிய அலைநிலை அலை எனலாம் எனப்படும். ஒன்றே இரண்டாக இருக்கின்றது. எனவே விண் என்னும் சுழலலை ஒழுங்காக இயக்கச் செய்யும் இறைநிலையின் தன்னாற்றலே அறிவு என்பதாகும். இவையே வேகம் விவேகம் என்ற நிலையில் முகிழ்ந்து மலர்ந்த பரமாணு என்கின்ற விண் துகள்கள். இந்த பரமாணுக்கள் பல இணைந்து அணு, பல அணுக்கள் சேர்ந்து செல், பல உருவத் தோற்றங்கள், கோள்கள் என வரிசையாக மனிதன் வரை பரிணமித்துள்ளது. இதைதான் அவ்வையார் பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றியதே பிறப்பு என்கிறார். எனவே இயக்கம் எங்கு உள்ளதோ அங்கு எல்லாம் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற மூன்றும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. வாழ்க வளம். நன்றிகளையா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே வழக்கம்போல் மிகச்சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா ஸ்ரீராம் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நேற்று நீங்க ராகு கேத்து என்ன அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு இருந்தீங்க. சூரியன் பூமிய ஒரு வட்டம் ஒரு வளையல் மாதிரி வச்சு சுத்தருது, சந்திரன் பூமிய ஒரு வளையல் மாதிரி வச்சிருந்தது. ஆனா அந்த இரண்டு வளையலும் ஒன்று மேல ஒன்று அதே சேர்ந்து இருக்காது, ஒரு இரண்டையும் ஒரு அந்த ஒரு கிராஸ் ஷேப்ல வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து ஒரு இரண்டு இடத்துல அது வந்து இணையும். ஒண்ணு வந்து நம்ம தமிழ்ல வந்து ராகுன்னு சொல்லுவோம், அந்த பக்கம் இருக்கிறது கேது. இப்ப எப்ப கிரகணம் வருகிறது என்றால் எப்ப அந்த சூரியன் சந்திரன் அந்த வளையல் இருக்கிற அந்த ஜாயிண்ட்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த கிரகணம் ஏற்படும். அது எப்படி இன்னும் புரியுற மாதிரி பாக்கணும்னா இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கிரகணம் நடந்ததால சூரியன் சந்திரன் ராகு ஒரே இடத்துல இருக்கும். இன்னும் வேற எப்படி பலன் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த ராகு கேதுங்கிறது வந்து நிழல்ங்கிறது எப்படின்னா சூரியனும் சந்திரனும் இருக்கிற இடைவெளி
நீங்க பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்க்க இடத்தர் அப்ப இருக்கிற அலைகள் வேறு விதமாக இருக்கும். அமாவாசை அன்று பாத்தீங்கன்னா வான்காண்டத்தில் சூரியனும் சந்திரன் ஒரே நேரத்தில் அப்பொழுது இருக்கிற அலை வீச்சு வேற விதமாக இருக்கும். அதை நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ராசியிலும் இருந்தா எப்படி இருக்குங்கிறத ஆராய்ந்து சில பலன்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நாம் ஆராய்ச்சி செய்து நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத பத்தி பேசணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான அறிவோட தான் அந்த எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஒரு விகிதாச்சாரத்தில் தான் அமைஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இப்ப பஞ்சபூத கிரக நவகிரக தவம் பண்ணும் பொழுது நம்ம என்ன ஆற்றல் எந்த மாதிரி காண்ட ஆற்றல் அது நமக்கு நன்மையே தருவிதமாக அமைய வேண்டும் என்று என்ன வேண்டும் கிரகங்களில் இருந்து காப்பு பெற வேண்டும். அதை நாள்தோறும் நாம் செய்தாலே நமக்கு நன்மையே கிடைக்கும். அருமை ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பாக இந்த ராகு கேதுவின் பங்கு இந்த கிரகண நாட்களிலே என்ன, அதற்கான விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாந்திரிய பாடல் பாட அருணதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருணதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்த சிறுவர்க்கே விளையாட்டு செயல்விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மனான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்
நலவாழ்வை அளிக்கும் பெய்ஞானம் வழி செல்லும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறங்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறங்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.